my stress and strain. Ganja in my meditation, ganja in my brain. Marijuana take away my stress and. ஆமா, நீங்கள் பார்த்து கூட்டிட்டு போய் 2.0 ஸோ நம்ம இது வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம சிஜேயோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா நம்ம சிஜேயோட பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்துருக்குது. ஸோ என்னன்னா சிஜே பையனுக்கு ஒரு கிராண்டாக ஒரு கல்யாணம் நடத்த மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம சிஜே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா தம்பி கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்பான், எங்களோட குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுப்பான், ஃபேமிலி ஃபோட்டோ. ஆ அப்புறம் எதுக்கு அப்படி பண்ணோம்னா நம்ம சிஜே இருக்கான் பார்த்தீங்களா. ஆ ஐயோ நான் சிஜே பர்த்டே சொல்லிக்கிறேன் பாருங்க, நம்ம ரேஞ்ச் ரோவர் கார் தான் வச்சுருக்கோம், ஏன்னா இன்னோவா கார் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எதுக்கு அந்த மண்டபம் எடுக்கலன்னா அந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஷ் ஆகுது உள்ளே போனால். ஸோ அதான் நான் வந்து அப்படி இப்போ இங்கேயே அப்படியே பண்ணி விட்டேன். ஸோ எல்லோரும் இப்போ ஃபேமிலியாக ட்ரிப் எடுத்துக்காங்க. அப்படி எதுக்கு நான் ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்தேன், ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இனோவா கார் கேட்டிருந்தாங்க, டொயோட்டா இனோவா. ஸோ நான் எதுக்கு அதை எடுக்கல அப்படின்னா ஸோ நான் ஏற்றி பார்த்தேன் கேசுவீங்களா. ஆ ஏற்றிட்டு பார்த்துட்டு தான் தெரியுது. ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் தான் உட்கார முடியுது. ஸோ அதுவும் கதுவு கூட திறந்து உட்கார மாட்டான், அப்படியே பூந்து உள்ள போகிறான். அதில் ரெண்டு பேர் தான் உட்கார முடியுது. அப்புறம் வந்து டயர்லாம் வெள்ளையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் எடுத்து வர பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் எடுத்து வர பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் கார் மாட்டு சொல்லுங்கள் கைஸ் ஓகேங்களா. அது வந்து ரொம்ப கிராஷாக முடியுது. ஸோ இது மாதிரி ஆகுது கைஸ் ஓகேங்களா. சரி அதனால தான் நான் பண்ணல. ரேஞ்ச் ரோவர் வந்து ஒன்லி டிஎஃப்எஃப் ஓரளவு நல்லா இருந்துச்சு இது. ஸோ அதனால தான் நான் இதையும் வச்சுக்கினேன் எங்களுக்கா. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து போகலாம் ஓகேங்க. இப்போ நம்ம பீச்சில் போயிருக்கிறோம். ஸோ இல்லை என்னடா இவனுக்கு போங்களா அப்படிக்கா குறுக்கில் வந்து நிற்கிறீங்க யோசாரா போய் ஏன்டா குறுக்கில் வருகிறேன், எனக்கு ஒரு கார் வருது அதுக்கு மேலே கண்டு தெரியாது, இவ்வளோ பெரிய கார் வருது எனக்கு கண்டு தெரியாத மாதிரி போய் நிற்கிறீங்க. சரி ஓகே குறுக்கில் வந்தால் முட்டழுட்டு போயிடுவேன், அது எனக்கு தெரியாதப்பா ஓகேங்களா. அண்ணன் நீ பக்கத்தில் வந்தால் நான் ஒன்று தள்ளி விட்டு போயிடுவேன் ஓகேங்களா. ஸோ எவன் வந்தாலும் குறுக்கில் வந்தால் அவ்வளோதான் முட்டழுத்துக்கு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிக்கா போனோம். ஸோ இங்கே வந்து நம்ம சீக்கிரம் கட்டியிருக்கோம் அந்த மலையை. ஸோ ஒரு அழகாக இருக்கிற நம்ம சீக்கிரம் கழட்டியிருக்கான், ஏன்னா நம்ம சீக்கிரம் பிரசிடென்ட்டு, அதனால நம்ம சீக்கிரம் கழட்டியிருக்கான். ஸோ நம்ம பையனுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து நம்ம பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குழந்த பிறக்கமா அது மட்டும் கேட்டுறாதீங்க ஸ்விங்களா. ஸோ அப்புறம் இதுக்கு இவனுக்கு குழந்த பிறக்கும், அப்புறம் அது பெருசாகிட்டு அதுக்கு குழந்த பிறக்கும், அதுக்கு பெருசாகி அதுக்கு பிறந்த அப்புறம் வந்து நம்ம கேமே பயங்கரமாக க்ரஷ் ஆகும், அதில் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம இப்படியே ஓட்டுவோம் இந்த ஃபேமிலியவே ஸ்விங்களா. நீங்கள் பாருங்கள் இதை வந்து நான் ஒரு மோடு ஏற்றுனேன் ஸ்விங்களா. ஸோ சீஸ் பர்கர் அப்படின்னு ஒரு இதுலேருந்து ஏற்றுனேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இதுக்கு லைக் டார்கெட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு 20 likes வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை வந்து நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைப்பேன், நீங்கள் போய் வாங்கி ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம போயிட்டே போடலாம். எதுக்கு நான் அந்த டார்கெட் வைக்கிறேன்னா ஸோ நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க சப்போர்ட்டை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க கொடுக்க மாட்டேறீங்க. நான் ஒரு ட்விட்டர் டேட்டு தான் போட நினைக்கிறேன், 200 views ஒன்று போயிடுச்சு. ஆனால் நீங்கள் சப்போர்ட் கொடுத்து வந்து ஏதோ 19 likes நினைக்கிறேன். நீங்கள் 20 likes கொடுங்க ஓகே, 20 likes மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த மோடை போட்டுடுறேன் ஓகேங்களா. நீங்களும் அதை ஏற்றிக்கலாம். என்னடா பேக்மெயிலா, நானே போய் ஏற்றிக்கிறேன் யூடியூப்ல போயிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஏற்றிக்கலாம். ஸோ சீஸ் பர்கர் போட்டு பாருங்க, கொஞ்சம் தேடணும் அவ்வளோதான் கைஸ்வீங்களா. ஏன்டா இப்படி அடாவட்டி சண்டை நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஓகேங்களா ப்ளீஸ் கைஸ்வீங்களா, அது மட்டும் பண்ணி விட்டுருங்க கைஸ்வீங்களா, அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயே எழுதிருக்குதுங்க, ஏதோ சைனீஸா ஜப்பானீஸோ ஏதோ ஒன்று எழுதிருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ் இங்கிலீஷில் என்ன பரவாயில்ல, இந்த மோடல் அதாவது இந்த மோடல் செஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பிலிப்பீன்ஸ் ஒரு நாடு இருக்குல்ல எனக்கு தெரியாது. சரி ஓகே அந்த நாடு இருக்குல்ல அந்த நாட்டிலேருந்து பண்ணுறான் போல, அங்கேயும் சைனீஸ் தான் பேசுவாங்க போல் தெரில எனக்கு ஓகேங்களா. அந்த நாட்டிலேருந்து தான் அந்த மோடு வந்திருக்கான். ஸோ அதனால தான் அவன் மொழி ஏதோ போட்டுக்கலாம். பின்னா அவன் நாட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு மோடு கிரியேட் பண்ணி நம்ம மொழி போட மாட்டோமா. ஸோ நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மோட் ஆவி அது நம்ம தமிழில் ஒரு நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டு மோட்ரா மாறுவோம். எல்லாமே எல்லாருமே அவ்வளோ என்னத்தான் பீஸ்டே வச்சுருந்தாலும் மோடிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு பீசி தான் நான் மோடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஒன்று பீதி இல்லை கைஸ் ஓகே. இப்போ வந்து என்னடா வீடா, ஓ வீடெலாம் போட்டு தங்குறானுங்களாடே, நெட்டு கத்துன மாலாடா. சரி ஒரு வருஷம் இருக்கும் அந்த மலையை கட்டி. ஆமாம் அப்படி தான் காலங்கள் கடந்து போவோம். ஸோ நேற்று தான் நினைக்கிறேன் நேற்று தான் நம்ம சீக்கிய பையன் வந்து ஸ்கூலுக்கு போனோம். இப்போ பாருங்க நல்லா டீசெண்டாக அதனால கோட் ஷூட்லாம் போட்டு கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு. அது இப்படி தாங்க இப்படி தான் டைம் ட்ராவல் ஆகும் நம்ம ஜிடிஎஸ் சாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இருக்குல்ல நாங்கள் இந்த கார். இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஃபேமிலியாக எங்கேஜ் போகணும்னா இந்த கார் தான் போகிறோம். பாருங்க ஏதோ சாத்தோ சோயத்தோமா சாத்தோ ஏதோ ஏதோ போட்டிருக்கீங்க போனாலே எனக்கு படிக்க வரல. ஸோ நம்ம இங்கிலீஷில் போட கூட ஓரளவுக்கு புரியும், ஓரளவுக்கு நல்லா புரியும், தமிழில் போடலாம் புரியும். ஆனால் இந்த மாதிரி போடுறாங்க, விடுங்க பார்த்துக்கலாம். நம்மளும் ஒரு சைடு நம்ம தமிழ் முள்ள போடும் ஏன்னா ஊண்டாங்க பாருங்க, யாராவது ஊந்துது டேய்
இல்லை வரண்டா இந்த நம்ம பையன் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ஒரு சின்ன கிளீச்சிங் அப்பப்போ ஊந்துருவாள், நீங்கள் கருதுக்காதீங்க ஓகேங்களா. அவன் ஊந்து போட்டவங்க நம்ம வந்து அந் அவனை எழுக்க தேவையில்லை. எதுக்குன்னா இப்படி தாங்க அவன் ஊன்னே இருப்பான் ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து ஒரு ஆட் ஆன் பிளேஸ் ஓகேங்களா. ஆட் ஆன் பிளேஸ்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான முறை ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்சில் வந்து நம்ம பாருங்கள் மேப்பில் கூட பாருங்கள் வெள்ளையாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், இந்த மேப்பே காமிக்காது. இது வந்து ஒரு ஆட் ஆன் பிளேஸு. ஸோ இதில் வந்து ஒருத்தனும் வர முடியாது, ஆனால் நம்ம காரில் கூட்டு போயிருக்கிறோம், அதை குச்சி சூசைட் பண்ணுறானுங்க. போங்கடே அப்போ போகிறது வந்து போதும் போட்டோம் போட்டோம் சரி ஓகே நம்ம வந்து போயிட்டு போனாடே அங்கே ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி நான் பார்த்தேனே, கோபுரம் மாதிரி இருக்க போய் கிட்ட போய் பார்ப்போம். போய் சரி அங்கே ஒரு கோபுரம் பார்த்தேங்க, கோபுரம் இல்லையே அது வந்து ஃப்ரீ ஃபயரில் கூட கடக்கும் அது, இதோ இதோ இதாங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் கூட கடக்கும் அது. ஸோ அந்த சும்ராய்ஸ் கார்டனோ ஏதோ ஒன்று இருக்குமே அந்த இடத்துல வந்து கடக்கும் இந்த இடம் ஓகேங்களா. இதோ டான் 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 டன் டன் டான் அது ஒரு சவுண்டு வருவாங்க, அது வந்து ஒரு மியூசிக்கு அவங்களோட மியூசிக் கைஸ் ஓகேங்களா. அது மாதிரி அந்த இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க தான் தியானம்லாம் பண்ணுவாங்க போல், அவங்கள இது போடுவாங்க கைஸ் ஓகே. கிமோன்னு ஏதோ ஒன்று போடுவாங்க, கிமோனு கிமோனு கிணானு அது ஏதோ ஒன்று போட்டு அப்படியே ஒரு மோல் அடிப்பாங்க ஓகே. மோல் அடிக்க மாட்டாங்க, ஏதோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களாம் அது அவங்க பாரம்பரியம், அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துக்க தேவையில்லை. அங்கே பாருங்க கீழே ரெண்டு கதவு திறந்துடும், ரெண்டு பேரும் கீழே குச்சிட்டானுங்க என் கைஸ், மன்னிச்சுக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அது அப்படி தான் கைஸ் வந்து அது கிளிச்சிங்க. இந்த மாதிரி ஆட் ஆன் பிளேஸ்லாம் வந்து எதுக்கோ எதுக்கோ உள்ளே நம்ம ஃபேமிலி இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அவங்க ஒரு இமேஜினேஷனில் நினச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்தாங்க இந்த ரோட்டு வந்து நிறைய பேர் ரோட்டில் வந்து ரெட் கலர் நினைப்பீங்க, அது ஒன்றும் இல்லை கைஸ், அது வந்து ரோட்டில் இருக்கிற இந்த ஒரு இது ஒரு அடையாளம் மாரி ஓகேங்களா. ஸோ அதுமாரி அடையாளம் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு ரத்தம் நினச்சிக்காதீங்க, ரத்தம்லாம் கிடையாது. ரத்தம் எப்படி இம்மாரி போட்டு வச்சுருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து போவோம் எங்களை, அது பெரிய இதுவும் விட்டாங்க அவ்வளோதான், எல்லாருமே வந்தாச்சு. இப்போ நம்ம கார்லேருந்து ஒருத்தம் இல்லை, நம்ம சீட்டை மட்டும் தான் ஓட்டுனுக்குறான் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த நான் க்ரோவ் ஸ்ட்ரீட்டில் கூட வந்த மாரி நம்ம சீட்டை கட்டின மாதிரி சொன்னேன்ல, அது கூட ஆட் அண்ட் பிளஸ் தான் அந்த கேட்டுலேருந்து. அதனால நான் ஃபஸ்ட் மிஷினுக்கு பிக் ஸ்மோக்குன்னு ஒரு மிஷினுக்கு வரும், அது விளாண்டாங்க சரிங்களா. ரைடர் போய் முட்டிக்கிறான் எதுக்குன்னா, அது வந்து ஒரு ஆட் அண்ட் பிளஸ் தட் ஃபார் ஒன்லி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம போகலாம். ஸோ அப்புறம் இங்கிலீஷ் சேனலில் நான் வீடியோ போடல அப்படின்னா நான் போடுறேன் ஓகேங்களா, கூடிய சீட்டில் போடுறேன் ஓகே. இப்போ வர்றா ஓகே ஓகே. என்னடா அங்கேனா போட்டிருக்கு, இதோ சைனீஸா சைனீஸா இல்லைங்க இங்கிலீஷ் இங்கே இது எஃப்பு இல்லைங்க இல்லைங்க சைனீஸ் தான். ஏதோ ஏதோ எழுது விட்றானுங்க. இங்கே பாருங்க ஸ்கூட்டி, மூணு ஸ்கூட்டி இருக்குங்க, ஆனால் ஓட்ட முடியாத ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ டப்புனு முடிச்சுக்கலாம், முதல்ல போயிட்டு நம்ம ஒரு நல்ல கடையில் போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. சொல்லிங்க ஓகேங்களா, நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம போகலாம். இப்போ வந்து 2 மணி, காலையில் 2 மணி ஆகுது ஓகேங்களா. ஏங்க இந்த ஊருக்கு என்னங்க ஆயிடுச்சு, எல்லாமே கலவரமாக நடக்குது இந்த ஊர். எங்க இந்த ஊர் என்ன கலவரமாக இருக்கு, நம்ம வீட்டுக்கு போவோம் பாடுன்னு ஃபூ ஃபூ ஈ வருதுங்க ஓகேங்களா. நம்ம கொசு ஃபோன் மேலே ஈ வருது, அதனால தான் ஃபூ ஃபூன்னு ஊன்னேன் ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணல ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போகலாம். டே டே என்னடா டே ஏங்க என்னங்க ரோட்டிலாம் ஓடுனுக்குறானே இவனுக்கு, அப்போ என்ன உங்களுக்கு ஆயிடுச்சுடே. இவன் நான் டிவி எடுத்துட்டு போயினுங்கிறானே, எவ்வளோ டிவி எடுத்துட்டு போயினுங்கிறாங்க எவன் வீட்டிலேருந்து. அவ்வளோ போவிடே அவ்வளோ போய் உங்களுக்கு வேணா நான் அந்த இதுவும் காமிக்கிறேன். இதுங்க இவனாச்சும் இங்கே டிவி எடுத்துருந்தான்னா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டிவியெல்லாம் திருந்து போயினுங்கிறாங்க, ஊரே கலவரமாக நடக்குதுங்க. நம்ம வந்து வீட்டுக்கு உடனே போயிடணும், இங்கே சேஃப் இல்லை போல ஓகேங்களா. சரி அப்புறம் நம்ம பையன் இருக்கான்ல நம்மளோட சீ பையன், அவனா சொல்கிறான் பார்த்தீங்களா டிவி எடுத்துட்டு போயிட்டு இது, நான் வேணா உங்களுக்கு அந்த பிக்சரை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாருங்க, ஸோ இந்த ஒரு எல்லை கொள்ளலுக்கு பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஒரு பூதம் போல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி கையில் வந்து ஒரு பிளாக் கலர் இருக்கும், அது வந்து டிவி திருண்டு போயிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டை வீடியோவில் போயிடல ஓகேங்களா. ஓகே அதுனடா நம்ம ஏகனே வீடியோவில் தானே இருக்கிறோம், அது ஏன்டா வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம விளாட்ற மாதிரி தான் அதான் வீடியோ. இப்போ நான் காமிச்சது வந்து பிக்சர் ஓகேங்களா, அது வந்து வீடியோ கிடையாது ஓகேங்களா. இப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகேங்க அப்புறம் வந்து போட்டு என்னடா ரோட்டில் எப்படி பலவரம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுங்களா நீங்கள், உள்ளதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே இந்த கலவரம் நடக்காது, ஸோ சேஃபாக சாப்பிட்டு போகலாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க, அவனா ஆர்டர் பண்ணிக்கலாமா, வேணாம் வேணாம் நம்ம வந்து ஆர்டர்லாம் பண்ணுவோம், நம்ம போய் சாப்பிட்டே வந்துடுவோம், உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம், வேணாம் வேணாங்க நம்ம வந்து சும்மா உள்ளே போயிட்டு
இந்த மாதிரி சீடியாவை பாருங்களேன் கடைக்கல்ல குசு விட்டுனுக்குறான் போங்களா டேய். ஓகே இப்போ வந்து நம்ம போகலாம் டே டேய் இல்லைடா டேய் அங்கே என்ன என்ன சாப்பிட்டான் அப்படி கடைக்கல்ல குசு விட்டுனுக்குறான் தெரியலையே. சரி நம்ம வெளியே போயிடலாங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம பையனாக சொல்கிறேன்னா நானும் அந்த அந்த பையன் இருக்கான்ல ஸோ அந்த அது அந்த பொண்ணு பேர் ஒன்று கேட்கணும் வீட்டுக்கு நான் போயிட்டு ஒன்று விசாரிக்கல அந்த பொண்ணும் அவன் தனியாக போயிருக்கிறான்னா இப்போ வந்து நானும் சிஜியோ சிஜியோட ஒய்ஃப் மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிற்குது. ஸோ அது அதுக்கு வந்து சாப்பிட்டு நல்லா வருதுங்களாம் ஓகேங்களா சாப்பிட்டு வாங்கப்பா சாப்பிட்டு வாங்க. இந்த ஊரே கலவரமாகுது இதுக்கு துண்டுகளே இருக்குதுங்க இதுங்க. சரி ஓகே நம்ம வீட்டில் போயிட்டு இந்த வீடியோ டப்புன்னு முடிச்சுக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்ட்டாலாம் போகல அவ்வளோ பேர் இருந்தால் ஒரு லென்ஸ்டாலாம் போகல. அப்புறம் காலையில் என்ன வீடியோ போகலாம் கேட்டிங்கன்னா காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ராப்ளம் ஓகேங்களா அதனால தான் அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா. திடீர்னு நான் ஒரு மாதம் கூட வீடியோ போடாமல் போவேன் இதுக்கு தான் ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகாம கூட போவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே இப்போ நம்ம மேலே போவோம் போடா போடா ஏங்க இது பாருங்களேன் இது குட்டியாக ஒரு வண்டிங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்வைங்னு இந்த இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸே கிடையாது நம்ம வந்து ஒரு ரோடு மாரி இருக்கும் போது அதான் என்ட்ரன்ஸ். இது வந்து சும்மா டிக்கில வரானே போதுக்கு சரிங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ் ஓகேங்களா. பை பை கைஸ் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை. கீழே வந்து நம்ம ப்ரோ லிங்க் இருக்குது பை பை.